ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நான் ரெடி ஆகிட்டு போகிறேன், எந்த மாதிரி நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும், என்ன பேக் பண்ணேன், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி மினிமல் ஐட்டம்ஸ்லாம் வந்து கேரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாய்லெட்ரி கிட்டில் வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு காமிச்சிட்றேன். ஸோ ஒரு வாஷ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி வாஷ் தேவை. ஸோ அது ரெண்டும் ஒரு சின்ன கண்டெய்னர். ஆதோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதோவுக்கு வியானாக்கு பேபி வாஷ், அப்புறம் வந்து டூத் ப்ரஷ் பேஸ்டோடு இருக்க கிட்டு, அப்புறம் ஆதோவோட பேஸ்ட் அண்ட் ப்ரஷ், அப்புறம் ஒரு ஹேர் கிளிப், இதெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பவுச்சில் வந்து தனியாக போட்டு டாய்லெட்ரி கிட்டே வந்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி மேக்கப் பவுச் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதேமாதிரி இப்போ வெட்டிங் அப்படிங்கும் போது நமக்கு சாரீ வந்து வியர் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு ஹெவி சில்க் சாரீ வியர் பண்ணும்போது நம்ம அங்கே போய் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது டைமும் பத்தாது. ஸோ அதை வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈரோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ப்ளீட் பண்ணி நான் வாங்கி வச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெட்டிங் சாரீ அண்ட் ப்ளவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூரிங் வெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். பட் இப்போல்லாம் வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வச்சு பழகினால எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் வந்து போட பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் எடுத்து ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் வந்து வச்சு கொடுக்க சொல்லி நான் வந்து டெய்லர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க அதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நைட் வியர் பண்ணுறதுக்கு இந்த சாரீ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு ப்ளவுஸ் மட்டும் இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த சாரீ. ஸோ அப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு சாரியுமே ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அது இல்லாமல் நமக்கு தேவையானது ஷேப் வியர், அதுக்கப்புறம் இன்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே ரெடி ஆகிட்டு போகிறது தான் பிளான். நைட் ஃபங்க்ஷனுக்கு மார்னிங் அங்கே போய் ரெடி ஆகிக்கிற மாதிரி. ஸோ வியானா வந்து லஞ்ச் கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாரி மட்டும் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ப்ளவுஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வெட் பேட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம், சில்க் சாரி ப்ளவுசஸ் அதுக்கெல்லாம் வந்து. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வெட் பேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதை எடுத்து ஸ்டிக் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்வெட் மார்க்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதையும் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சிட போகிறேன். பேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒன்றுனா கொண்டு வந்து நம்ம சூட்கேஸ்க்குள்ளேயே டேரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா என்ன எடுத்து வச்சோம் என்ன எடுத்து வைக்கலனே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த திங்ஸையும் வந்து மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஆதவுக்கும் வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒன்று வந்து வேஷ்டி ஷர்ட்டு, அதை மாற்றுறதுக்கு ஒரு ஜீன் அண்ட் ஷர்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ரப் ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மார்னிங்க்கு வியர் பண்ணுறதுக்கு பிளைன் ஹிப் பெல்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதையுமே வந்து உள்ள சூக்கேஸில் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அக்சசரிஸும் வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டாய்லெட்ரு கிட்ட எடுத்து உள்ளே வச்சாச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் போச்சு, பிந்தி, லிப் பாமு, அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக், பெர்ஃப்யூம், ஃபவுண்டேஷன், சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி என்னென்ன நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே எடுத்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் பவுச்சில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஆதோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெண்டு இதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சூக்கேஸில் வந்து பேக் பண்ணியாச்சு. எனக்கும் ஆதோவுக்கும் தேவையானது எல்லாமே. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியானாக்கும் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வியர் பண்ணுறேன். அதனால் இதுக்கும் வந்து ஸ்வெட் பேட் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வியானா ட்ரெஸ் எல்லாமே வந்து டைப்பர் பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெட் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து போட்டு போகும்போது இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போய்க்கலாம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியன் கிளாத் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அங்கே போய் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு இந்த நெட் கவுன் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இது வந்து ட்ராவல் பண்ணும்போது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நியர்பை பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம்னு அதை எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 6 to 7 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபீடிங் கவரு. இந்த ஃபீடிங் கவர் வந்து நான் வியானா 3 months இருக்கப்பிறந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த பிளேஸில் இருந்தாலுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாரீ, சல்வார், எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே வந்து இந்த ஃபீடிங் கவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதை வந்து மெயினாக எடுத்து நம்ம டைப்பர் பேக்கில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத் டவல், கர்சீஃபு, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிப்ஸு, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் வந்து நமக்கு வைப்ஸ் இருக்குது, கிளீனிங் வைப்ஸ் இருக்குது, இந்த சைடில் வந்து டைப்பர்ஸ் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ச்சீஃபு, பிப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் டாயு, ஹேண்ட் டவல், இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு ஜிப்லேயும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ வியானக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹேண்ட் பேகு. ஸோ இந்த ஹேண்ட் பேக் வந்து சாரீஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட் பேக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ண பேகு, ஆல்டோ பேகு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுச்சில் வந்து ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மொபைலு, சார்ஜரு, பவர் பேங்க்கு, கர்ச்சீஃபு, லிப் பாம், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெட் பேக்கில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னாரு, அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயரிங்ஸ்லாம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேரை வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சீரம் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து லோரியலோட சீரம் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரீ ஹேர்லாம் விட்றோம், ஜஸ்ட்டு கிளிப் மட்டும் குத்தி விடுறோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் லைட்டாக வந்து ரேண்டமாக கொஞ்சம் ஹேர்லாம் எடுத்து அப்படியே வந்து அயன் பண்ணிவிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் சைடும் வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் சில்கியாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் அயன்லாம் வந்து வீட்டிலே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம் ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், ஸோ அயன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து டச் பண்ணாமல் ஜஸ்ட் மிட்லேருந்து நீங்கள் அயன் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஸ்கேல்ப்பில் தான் நமக்கு வந்து அந்த ஹீட்டு அதெல்லாம் வந்து படக்கூடாது. ஸோ மிட்லேருந்து பண்ணும்போது இந்த மாதிரி ரேராக நம்ம பண்ணும்போது ஹேரை வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணல, ஜஸ்ட்டு வந்து லைட்டாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருந்தால் போதும், அந்தளவுக்கு தான் நான் வந்து பண்ணேன். அது மாதிரி எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோமோ அந்த கேட்ச் கிளிப் குத்திட்டு ஃப்ரண்ட்டில் விடக்கூடிய முடியை வந்து நம்ம மறுபடியும் வந்து லைட்டாக வந்து அயன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோமோ அதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ்ஃபுல்லாக இவனா அப்ளை பண்ணி விட்டுறலாம். மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீலர் தான் போட்டேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்து கன்சீலர் எடுத்து நல்லா வந்து அங்கங்கே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நல்லா டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு ஆரஞ்ச் ஷேடில் இருக்கக்கூடிய கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அந்த டார்க் கலரை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நார்மல் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் அதுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கன்சீலரை வந்து நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோ பென்சில், ஐலைனர் அதெல்லாம் போட்டுட்டு லிப் லைனர் போட்டு ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டாச்சு. மெயினாக வந்து லிப்ஸ்டிக் போடும்போது லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஐப்ரோ பென்சில் அண்ட் ஐலைனர், மஸ்காரா இது மூணும் போட்டோம் அப்படின்னா ஐ மேக்கப்பும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகட்டும். ஹேரை செட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து ட்ரே பண்ணிடலாம். ஸோ அது ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒரு 1 to 2 minutes வந்து ட்ரே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சாரியும் வந்து வியர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். மெயினாக ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக குயிக்காக வந்து கிளம்பிடலாம். எப்படி கிளம்பினாலுமே வந்து கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் ஹரிபரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரியும் வந்து வியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து வியர் பண்ணியாச்சு. பேங்கிள்ஸும் அதுக்கப்புறம் இந்த நெக்லேஸும் தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து ஹேர் டூ மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயாச்சு. ஹேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கேட்ச் கிளிப் மட்டும் குத்திட்டு சைடில் ரெண்டு பக்கம் வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அது ஒரு லுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் ரெடி ஆயிருந்தேன். சிம்பிளாக ஒரு வெட்டிங்க்கு வந்து எந்த மாதிரி வந்து ரெடி ஆகி போவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் ரெடி ஆயாச்சு. நைட் மேக் ஓவர் வந்து நானே பண்ணிட்டேன். மார்னிங் வந்து நான் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லுக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ரெடியாக இருந்தேன். ஸோ இந்த மேக் ஓவர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆதோ வியானா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆதோக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் நைட் ஃபங்க்ஷனுக்கு. மார்னிங் வந்து வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் வந்து பொள்ளாச்சியில். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் இங்கேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா 4:00 இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் 4:00 தான் வந்து கிளம்பணும். வியானா வந்து இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க.
ட்ரெஸ் பண்ணிட்டாலே வந்து உடனே வந்து வெளியே போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கட்டிட்டு கிட்ஸை மடியில் வச்சுட்டு நம்ம போகும்போது சாரீலாம் கசங்கின மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ஷீட் எடுத்து நல்லா நாளாக மடித்து நம்ம லேப்பில் போட்டுட்டு அது மேலே குழந்தைங்கள உட்கார வச்சோம் அப்படின்னா அயன் பண்ண ப்ளேஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மண்டபத்துக்கிட்ட போயிட்டுருக்கும்போது போகும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ அதனால் சாரீ கசங்கவே இல்லை. இந்த டிப் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒரு பெட்ஷீட்டை விரித்து அது மேலே குழந்தைங்கள வந்து உட்கார வச்சோ படுக்க வச்சோ நம்ம கூட்டிகிட்டு போய்க்கலாம். மடியிலே வந்து உட்காந்த மாதிரி இருக்கும், சாரியும் கசங்காத மாதிரி இருக்கும். நாங்களும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பொள்ளாச்சி வேல் மஹாலில் தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ போயிட்டு வியானாக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் களைஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் சீவிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். அம்மா அப்பாவும் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. பார்த்தா கரெக்டாக அவங்களும் நாங்கள் வர டயத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். அவங்க பழனியிலேருந்து அப்படியே டைரெக்டாக கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தோன்னே வந்து போயிட்டாங்க. என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் வெட்டிங் தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ விஷாக்கா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து விஷாக்காவை தனியாக நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்து பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால பெருசாக வீடியோவே எடுக்க முடியல. நைட் ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ தான் வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி தான் வந்து ரெடியாக இருந்தேன். ஹனி பீஸ் மேக் ஓவர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இவங்க தான் வந்து மீனா இவங்க நேமு, இவங்க தான் வந்து எனக்கு மார்னிங் மேக் ஓவர் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஸ்ஸி ப்ரைட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வியானாவை தான் வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். ஏர்லியராகவே எழுந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராங்கியாக இருந்தாங்க. ஊர்த்தம் வந்து மார்னிங் 9 to 9:45 டைமுங்க. நாங்கள் ஒரு 8:30 வந்து ரெடி ஆகிட்டு இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு வந்து வெஸ்ட்டி ஷர்ட்டையெல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு. என்னோடய மார்னிங் மேக் ஓவர் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு நல்லா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து மேலே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லா ரிலேட்டிவ்ஸும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுறதுனால எல்லாமே வந்து மேலே தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். நல்லா ஹாப்பியாக வந்து கல்யாணமும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மார்னிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஒன்றா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நின்றுட்டு கொஞ்சம் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அம்மா அப்பா வந்து மார்னிங் வந்து மறுபடியும் ஊருக்கு நைட் போயிட்டாங்க. மார்னிங் ரெடி ஆகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்போ ஒர்க்கருக்கு கிளம்பணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தாச்சு. பிரியாணம் நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து கையிலேயே பிடிக்க முடியல. ஃபுல்லாக அவங்க கசின்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து லன்ச் சாப்பிட வந்துட்டோம். லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கேரளா லன்ச் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து கேரளா போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது. ஸோ ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோடய ஃபேமிலி வெட்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச லுக் எது அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.